நாகஸ்வாமி அவர்களை வரவேற்க திரு மணிசங்கர் அவர்களை அழைக்கிறேன். முதல்ல நம்ம கடவுள் வாழ்த்தோட நிகழ்ச்சியை வந்து தொடங்க போறோம். அவருடைய திருவடிகள் போற்றி அவர் என்ன கருத்துக்கள் சொல்ல போகிறார் என்பதை மிக்க ஆவலாக தருணாக வந்திருக்க உங்கள் அனைவரையும் பாராட்டி இறை வணக்கமாக சில பாடல்கள். சைவ திருமுறைகள் 12 அதை வெளி உலகத்துக்கு செவடி வடிவிலே இருந்ததை வெடிக்கொணரச் செய்த பெருமைக்குரியவர் ராஜராஜ சோழர். அவரை இணைந்து முதல் பாடலாக ஒரு பாடல் கருவூர் தேவர் ஏற்றியது. பன்னெடும் காலம் பணி செய்து பன்னெடும் காலம் பணி செய்து பழையோர் தாம்பலர் எம்பதின் திருங்க பன்னெடும் காலம் பணி செய்து பழையோர் தாம் பலர் எம்பதின் திருங்க என்றடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த பத்தி தெரியாதவங்க சொல்றதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்த பிரியோஜனம்
அவன் யாரு? அவன் இந்த தமிழ்நாட்டு வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே, ஏன் உலக வரலாற்றிலேயே ஈடு இணையற்ற ஒரு பெரும் மாபெரும் மன்னனாக ஆண்டவனை பற்றி அவன் செய்திருக்கக்கூடிய பணியை பற்றி, அவனுடைய சிந்தனையை பற்றி, எப்பேற்பட்ட ஒரு மகனாக இருந்திருக்கின்றான் தமிழ்நாட்டுக்கு என்பதை பற்றி அறிந்து கொள்வதுதான் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முயல்வது. ஆதாரத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்வது, அதாவது அவனை பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு ஆதாரம் வேண்டும், பிரமாணம் என்று சொல்லுது. அது பண்டைய காலத்தில் அதில் எழுதி வைக்கப்பட்ட பிரமாணம் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு லேக்க பிரமாணம்னு பேர், லேக்க பிரமாணம், எழுத்தின் மூலமாக எழுதப்பட்டது. இப்போ நாம் பத்திரங்கள்லாம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், பொருள்கள் எல்லாம் பெரிய விலையுயர்ந்த பொருள் எல்லாம் வாங்குகிறோம் என்பது அதை ஒரு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு அது வைக்கிறோம், அதுதான் அது சான்று. அவாவ தங்க இஷ்டப்படி பேசுவதெல்லாம் சான்றுகளாக. அதனால சான்றுகளின் அடிப்படையிலே ராஜராஜன் யார், அவனை பற்றி ஏன் இவ்வளவு, நம் நாட்டில் இல்லை மாத்திரம் இல்லை எல்லா உலகம் பூராவும் தோன்றி அதை வந்து பாராட்டுகின்ற வகையில் உலகத்து ஞாபக சின்னமாக அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உலகளாவிய மாபெரும் ஒரு சின்னமாக அதை கருதி இருக்கின்றார்கள். அதனால் அந்த சின்னத்திலிருந்து அவனே எழுதி வைத்த சான்றுகள் இருக்கின்றன, எழுத்துக்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த மாமன்னனை பற்றி நாம் அறிந்து கொள்வதுதான் நம்முடைய இன்றைய நோக்கம். சமஸ்கிருதத்தில் ஒரு வரி உண்டு, கிம் வக்ஷந்தி அபகல்மஷா, மனதிலே குற்றமற்ற தூய்மையான மனிதர்கள் என்ன சொல்கின்றார்கள்? கிம் வக்ஷந்தி அபகல்மஷாக, கல்மஷான அழுக்காருடையது, அபகல்மஷாகான அழுக்கார் அற்றவர்கள் என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொள்வதுதான் நமக்கு முக்கியமே. வெளிய அழுக்காறு உடையவர்கள் சொல்வதை பற்றி நாம் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அவர் லைஃப் டைம் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் வெரி ப்ரெஷஸ். கிம் வக்ஷந்தி அபகல்மஷாக, கிருத்ததியா, படித்தவங்க அறிந்தவங்க பகுத்தறிவினாலே சிறந்தவர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது மொத்தம் நம்ம தெரிந்து கொண்டோமானால் அப்பொழுது எது உயர்ந்தது என்பதை, எது சிறந்தது என்பதை, எது பண்பட்டது என்பதை நீங்களே முடிவுக்கு வரணும். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பெரும்பாலான அவனுடைய கண்ட்ரிபியூஷன்ஸ், அவன் செய்திருக்கக்கூடிய பணியை பற்றி அவனுடைய வாயினாலேயே என்ன என்ன சொல்லியிருக்கின்றான், என்ன எழுதியிருக்கின்றான் என்பதை கொண்டு உங்களுக்கு தெரிவிக்க முயற்சிக்கின்றேன். அவன் எழுதி வச்சிருக்கிறதே படிக்கிறதுக்கே டைம் போகாது. என் நண்பர்கள்லாம் சார் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் முடிச்சிருங்கன்னாங்க, நான் எங்கே போகிறது எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு பெருங்கடலினுடைய ஒரு குணத்தை, ஒரு பெருங்கடலினுடைய துண்டை அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல முடியாது. அதனால் கூடுமான மட்டும் உங்கள் நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். அதெல்லாம் தமிழ் மொழியில் தான் எழுதியிருக்கான். நம்ம சொல்கிற போதே நீங்களே புரிஞ்சு கொள்ளலாம், அதை வாய்ச்சாலே புரிஞ்சு கொள்ளலாம். அதனால் நான் அங்கேருந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று மொத்தம் சொல்ல விரும்புகிறேன். ஹியூமன் எஃபர்ட்ஸில் எத்தனை வகையான துறைகள் உண்டோ, எத்தனை வகையான வழிகள் உண்டோ, எத்தனை வகையாலே அவன் இந்த வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றானோ, உங்களால் எவ்வளோ தூரம் இமேஜின் பண்ண முடியுமோ அத்தனைக்கும் அப்பால கூட ஏதாவது ஒரு வகை இருந்தால் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பெரும் மாமன்னனாக இருப்பதே முதல்ல ஒரு லிஸ்ட் போட்டு. அதெல்லாம் வெறும் தலைப்பு மாத்திரம்தான் என்னால் கொடுக்க முடியும். ஒவ்வொன்றையும் எடுத்துட்டேங்கன்னா அவன் அதை பற்றி எழுதி இருக்கிறது,
அதை பற்றி சிந்தனை செய்திருக்கிறத அதை இந்த தமிழ்நாட்டில் செலுத்தி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அமேசிங். அத்தனை அதனால முதல்ல அவன் எந்த எந்த துறையிலே சிறந்து விளங்கினான் அப்படிங்கிறத காமிக்கிறேன். முதல்ல லிஸ்ட் மூத்திரம் காமிக்கிறேன். அந்த ஒவ்வொரு லிஸ்டையும் நீங்க எடுத்து ஒவ்வொன்றையும் விரிச்சு ஒரு புத்தகமாக எழுதலாம். அப்படியும் ஒரு மனிதன் இருந்திருக்கானே அப்படித்தான் நீங்க இருந்திருக்கான், அவன் அப்படித்தான் எழுதியிருக்கான். அதை காமிக்கிறதுக்காக சில சில பகுதிகள் அவனுடைய கல்வெட்டுக்கள்ல இருந்து உங்களுக்கு காண்பிக்கின்றேன். எவ்வாறு அதை சிறக்கிறதுங்கிறது காண்பிக்கிறேன். அவனுக்கு அருள்மொழிவர்மன் என்று பெயர். பேர் பாருங்க, அந்த காலத்துல பேர் வைக்கிறது அருள்மொழிவர்மன் என்று பெயர். பேசுறது எல்லாமே அழகா இருக்குமா, அருள் மாதிரி இருக்குமா. அது அவனோட பட்ட பெயர் ராஜராஜன். அவன் சிம்மாசனத்திலே அமர்ந்த போது அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்த போது ஆண்டவர்கள் கொடுத்த பெயர் ராஜராஜன். அதுக்கு முன்னே அவனுக்கு ஒரு பட்டம் உண்டு, ராஜகேசரி என்று பெயர் உண்டு. சோழர்கள் ராஜகேசரி பரகேசரி என்று பெயர்களை மாற்றி மாற்றி வைத்துக் கொள்வார்கள். அதனால ராஜகேசரி என்று பெயர். அவன் சுந்தர சோழன், அவனுக்கும் வானவன் மாதேவி என்ற தாய்க்கும் பிறந்தவர். ரெண்டு பேருமே சங்க இலக்கியத்திலே பெரும் வள்ளல்களாக பிரிக்கப்பட்ட அவர்களுடைய ஏழு பெரும் வள்ளல்கள் வம்சத்திலே வந்தவர்கள். எனக்கு முன்னர் பிறந்தவர், அவர் இருக்கும் போது நான் ஆட வேண்டியதில்லை, அவரே ஆளட்டும். 15 ஆண்டுகள் அவரே ஆளுவதற்கு அவன் தான் விட்டு கொடுத்த ஒரு மாபெரும் தியாகி. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு தனக்கு வந்த ஒரு மாபெரும் ஆட்சியையே தன் முன்னோனுக்காக விட்டு கொடுத்த ஒரு மாபெரும் தியாக சமுத்திரம் அவன் ராஜராஜன் என்பதை நாம் எல்லோருக்கும் தெரிவிக்கிறோம். ஆட்சிக்காக ஆழ்வது இல்லை, பண்புக்காக ஆழ்வது, மக்களுக்காக ஆழ்வது, மக்களுடைய நன்மைக்காக ஆழ்வதுதான் ஆழ்வது என்பது பண்டைய காலத்து மரபு. அந்த மரபின்படி உத்தம சோழன் 15 ஆண்டுகள் ஆளும் வரையில், முடியும் வரையில் அவன் கூடவே இருந்து இருந்து அவரை கவுத்துடலாமா இவரை கவுத்துடலாமா இவாளோட சேரலாமான்லாம் நினைக்காம அப்படியே அவனுக்கு உதவியாக இருந்து அவன் மறைந்த பிறகு 1985 பட்டம் ஏறிய மாமன்னன் தஞ்சாவூர் கோயிலுக்கு அந்த ஆர்கிடெக்சர் லேஅவுட் இருக்க அது நாங்கள் மாடர்ன் சயின்டிஃபிக் இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் மெஷர் பண்ணிட்டு ட்ரா பண்ணிருக்கோம், அங்குலாம் அங்குலமாக ட்ரா பண்ணிருக்கோம். அந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா அசந்து போடு, இவ்வளோ அற்புதமான கால்குலேஷன் செய்யக்கூடியவர்கள் நம்ம நாட்டில் இருந்தார்களா, போய் பாருங்க, மென்ஷன் பண்ணி பாருங்க. இந்த பக்கம் 700 அடி, இந்த பக்கம் 700 அடி. அந்த காலத்தில் இவ்வளவு அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்கேல் எல்லாம் கூட கிடையாது. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பரமசுவாமி ஆகிய சிவலிங்கம் இருக்கிறதல்ல பிரகதீஸ்வரர், அவரோட அளவில் இருந்து எடுத்து அந்த லேஅவுட்டை போட்டுட்டான். அந்த சுவாமி பரமசுவாமியாக இவன் வழிபட்ட தெய்வம் இவனுடைய நடு விரல் இருக்கிறது அல்லவா, இதை அங்குலமாக வைத்து அதை கொண்டு நம்ம இப்போ ஸ்கேல்னு சொல்கிறோமே ஒரு மூலம்ங்கிறத வச்சு அதை வச்சு அந்த கோயில் பூரா எந்த இடத்துல போனாலும் ப்ரொபோர்ஷனேட்டாக அவனுடைய இதற்கு ஏற்ப அதை கட்டியிருக்கின்றான், அமைத்திருக்கின்றான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாண்ட ஒரு பெரிய கட்டடம் கட்டினாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது, என்ட்ரன்ஸில் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு பெரிய ஒரு சர்க்குலர் பில்டிங் கட்டினாங்க. கட்டிட்டு அதுக்கு இந்த ஸ்கேஃபோல்டிங்கெல்லாம் கொடுத்து சப்போர்ட் எல்லாம் பண்ணாங்க. அது அப்புறம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கேஃபோல்டிங்கை பிடிங்கினாங்க, எடுத்துடுறோம் இல்லையா, அதை எடுத்தாங்க. அதை எடுத்த உடனே அத்தனையும் கொலாசா எடுத்து எத்தனை கோடி ரூபாய்க்கு கட்டினாங்க நினைச்சு பார்க்க முடியாது. யார் இன்ஜினியரிங் காலேஜ் எதை வச்சுருந்தாங்க, மாடர்ன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நம்மலாம் படிக்கிறோமே இன்ஜினியரிங் பை டைட்டில், அதை வச்சு கட்டினாங்க. அது அந்த ஸ்கேஃபோல்டிங்கை இழுத்த உடனே வந்து டப்புன்னு வந்துருச்சு அத்தனையும், அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அந்த விழுந்ததை. இங்க இவன் கட்டிருக்கான
தஞ்சாவூர் கோயில் 1000 வருஷம் கருங்கல்லுனால கட்டிருக்கான். அளத்தி பாரு, அளவு பாருங்க, அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல நீங்க எங்க வேணா போய் மெஷர் பண்ணலாம். அப்புறம் அக்யூரேட்டா எடுத்தது அசையாம விரியாம பூமி அதிர்ந்தால் கூட அசையாத மாதிரி மல்டி ஸ்டோரி 200 அடிக்கு ஒரு கோயிலை கட்டிருக்காம அந்த மண்ணை எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவனாக இருந்திருக்க வேண்டும் என்பது நம்ம 216 feet அத்தனை கல்லையும் கீழே செதுக்கி அத்தனை பிளான் பண்ணி அதை அளந்து அதை கட்டிருக்கான். அப்படின்னா இந்த இமயம் 1000s of stones கொஞ்சம்னா வடக்க இமயமலைக்கு அப்பால் மேரு மலை என்று ஒன்று இருக்கிறது, அது மகாமேரு என்று பெயர். அந்த மாதிரி அது இருக்கிறது வடக்க இருக்கு. தென்னாட்டில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு மேருவை கட்டி காண்பிக்கின்றேன் என்று சொல்வது போல நான் கட்டி அந்த கோயிலுக்கு தட்சிண மேரு என்று பெயர் கொடுத்தான். ராஜராஜனோட கட்டப்பட்ட அந்த கோயிலுக்கு பெயர் தட்சிண மேரு என்று பெயர். அதில் மற்றொரு சிறப்பு உண்டு, மேருங்கிறது இல்லை, மலை இல்லை, சும்மா பயிட்டு காவி எல்லாம் சொல்லுவாங்க அங்கே இருக்குன்னு. எப்படியா இருந்ததுன்னா அந்த மலை பூரா தங்கமா இருந்ததும்மா. மேரு என்றால் தங்கமயமான மலை என்று பொருள். அது கவிஞர்களுடைய வாக்கிலே இருக்கிறது. இவன் இவ்வளவு உயரமாக கட்டியிருக்கின்றான் அல்லவா, அது அது பேர் விமானம்னு பேர். அந்த விமானத்தை கம்ப்ளீட்டா தங்க தகடு போட்டான் என்று அவனே எழுதியிருக்கின்றான். பொன்மெய்ந்த ஸ்ரீ விமானம் பொன்மெய்ந்த என்று சொல்லியிருக்கின்றான். அதாவது அன்னைக்கு இருந்த ஒரு கட்டிடத்திலே உலகத்திலேயே 200 அடிக்கு தங்கமயமான கோயில், ஒரு தங்க கோயில் என்று இருந்தது என்றால் அது நம்முடைய தஞ்சை பெருங்கோயில். அத்தனையும் தங்கத்தாடு போட்டிருந்தான் என்று அவனுடைய கல்லட்டுக்கள் அந்த உள்ள நடைமுறையில அந்த கோபுரத்தின் வாசல்லையே எழுதியிருக்கு. அங்கே போனீங்கன்னா நம்ம சைக்கிள் எல்லாம் கொண்டு அது மாதிரிதான் இருப்போம். மோட்டார் பைக்கு அந்த சைக்கிள்லாம் வச்சு வச்சு எல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போச்சு. இருந்தால் கூட நீங்கள் போட்டாக்க நல்லா படிக்கலாம். நம்ம தான் அங்கே கொண்டு போடுவோம் அது மாதிரி. அப்புறம் அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்கா மாறுங்க, நினைச்சே பார்க்க முடியாது. கற்பனைக்கு அப்புறம் போன ஜோதின்னு சொல்வார். கற்பனை கடந்த ஜோதி என்று சொல்வார். வழிபாடு செய்வதற்காக தங்கத்தினாலேயே கொடுத்துருக்கான். எவ்வளவு கொடுத்துருக்கான்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்தம். அவ்வளவு தங்கம், மற்றவங்கெல்லாம் தான் இருக்கக்கூடிய பேலஸை தங்கம் பேலஸ்ன்னு சொன்னாங்க, இவன் தான் கட்டின கோயிலை பேலஸை தங்கமயமாக்கினான். அதில் வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பாத்திரங்களையும் உருவங்களையும் அங்கே தங்கத்தினாலேயே செய்திருக்கிறான். பூரா முதல்ல எடுத்த உடனே அந்த பூஜைக்காக செய்யக்கூடிய தங்க பாத்திரங்களை பற்றி குறிப்பிடுகின்றான். வழிபாடுக்காக செய்யப்பட்டது என்பதை வலியுறுத்துவதற்காக. அப்புறம் சமையல் பெருமானுக்கு ராஜ ராஜேஸ்வரமுடையார் என்று பெயர். அந்த ராஜேஸ்வரமுடையாராகிய அந்த பெரும் உடையாருக்கு சமையல் பண்றது வெள்ளியில இல்லை, செம்புல இல்லை, வெங்கலத்தில் இல்லை. அவருக்கு தினந்தோறும் அமது படைப்பது முழுவதும் தங்க தடிகையிலே செய்யப்பட்டதாக அந்த மாதிரி குக்கிங் ரிசல்ட்ஸ் மற்றது என்னென்ன இருக்கோ அத்தனையும் தங்கத்தில் பண்ணியிருக்கான். அப்புறம் அவர் வழிபாடுக்காக அவர் விழா வரும்போது என்னென்ன இந்த கொடி பிடிச்சிட்டு வருது, இந்த தொங்கல்லாம் இருக்கு, அந்த தொங்கலுக்கெல்லாம் அந்த காலுக்கு மேலே கமுக்கக்கூடிய ஒரு தாமரை மொக்கு மாதிரி இருக்கிறது அல்லவா, அது எல்லாவற்றையும் தங்கத்தில் வச்சு செய்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அது அது லிஸ்ட் படித்தாலே நம்ம போகிறோம், அவ்வளவு தங்கத்தினால கொடுத்தது இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் உருவங்கள் எல்லாம் கல்லினாலும் செம்பினாலும் வழிபட்டு அவைகள் எல்லாம் ஆண்டுதோறும் விழாவாக வழிபடுவதற்காக வரக்கூடிய உற்சவ மூர்த்தி அதுகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வழிபாடு செய்வதற்காகவும் சமையல் செய்வதற்காகவும் வெள்ளி
அப்படின்னாலும் சரி. அதுக்கப்புறம் இன்னும் சின்ன இதுகளுக்கெல்லாம் செம்புனால செஞ்சிருக்கோம். இந்த மூணு தான் பெரிய சிறந்த உலக மகாக்காலத்திலே கருதப்பட்டது. அதெல்லாம் ஜுவல்ஸை பற்றி பேசுறமே, ஒவ்வொரு ஜுவலும் சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா நினைச்சே பார்க்க முடியாது. இந்த நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஒன்று சொல்லலாம், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வெட்டுலேயும் பார்த்தோம்னா அவ்வளவு சிறந்த மன்னர்கள் ஆண்டதெல்லாம் மன ஒத்தம் கூட இவனுக்கு சமமாக வர முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அங்கே உள்ள கல்வெட்டுக்களே கூறுகின்றன. தங்கம், நவரத்னங்கள், முத்துக்கள், ஆடவல்ல பெருமானுடைய பக்தன். ஆடவல்ல பெருமான் என்றால் நடராஜா. அந்த நடராஜாவுடைய ஒரு சிறந்த பக்தன் அடியான். அதனால அந்த நடராஜ பெருமானுக்கு தட்சிண மேரு விடங்கர் என்று பெயர். கோயில் தட்சிண மேரு, அதனுடைய நடராஜ ஆடவல்ல பெருமானுடைய, அதுக்கு தான் முக்கியமான ஒரு தத்துவம். அதுக்கு ஜுவல்ஸ் கொடுத்துருக்கான். அவரோடு கூட சிவகாமி என்று சொல்லிக்கு உமா பரமேஸ்வரி என்று சொல்லுவானா, அந்த தேவதைக்கு மற்ற எல்லா மூர்த்திக்கும் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு மூர்த்தி கண்ணிலிருக்கு அல்லது செம்பினாலேயும் செய்யப்பட்டுவிட அவருக்குரிய தெய்வங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தனித்தனியாக முடியும் கைக்காரை கால்காரை என்றெல்லாம் சொல்லி அதிலெல்லாம் என்னென்னங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கோல்டுலேயும் இருக்குது சில்வர்லேயும் இருக்குது. அப்புறம் தினம் அதுக்கு வழிபாடு அமுது செய்தல் திரு அமுது படி அதோட நிலம் தானம் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஊர்லெலாம் கிராமத்துலலாம் போனீங்கன்னாக்கா இந்த கிராமத்தினுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் ரிஜிஸ்டர்ல வச்சிருப்பாங்க. இவன் வச்சிருக்கிற மாதிரி இன்னைக்கும் கிடையாது நம்ம ஒரு கிராமத்தினுடைய ஊரினுடைய அளவு. அதனால அவனுக்கு பேர் அவ்வளவு தூரமாக அதை அளந்து அதை எழுதி அதை கல்லுலேயே எழுதி வச்சிருக்கான். அதனால அவனுக்கு பேர் உலகளந்த சோழன். இதுல மொத்தம் எவ்வளவு இருந்தது, நிலம் எவ்வளவு இருந்தது, எத்தனைக்கு வரி உண்டு எத்தனைக்கு வரி இல்லை என்பதையெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான். மெய்காவல் மெய்காவல் சொல்லுவாங்க தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த மெய்காவல் எத்தனை பேர் வேணும், 100 பேர். அது 100 கிராமங்களில் இருக்கிறவர்கள் தங்கள் ஊரிலே இருந்து அவர்களை அனுப்பி அந்த கோயிலை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அந்தந்த ஊர்க்காரங்களே கொடுக்கணும் என்றும் அவங்க எல்லாம் நாங்களும் பண்புகின்றோம் நாங்களும் பங்கு பெறுகிறோம் என்று சொல்லும் வகையில் அவளுக்கு டெம்பிள் அக்கௌண்டன்ஸ் எத்தனை பேர் கணக்கு எத்தனை பேர் இவ்வளவு பெரிய கோயிலுக்கு இவ்வளவு பெரிய மெயின்டெனன்ஸுக்கு எத்தனை பேர் வேணும் அவங்களுக்கெல்லாம் எத்தனை பணம் கொடுக்கணும் எத்தனை வருவாய் என்ட்ரி போடணும் அத்தனை பேரையும் துல்லியமாக டிசைட் பண்ணி இத்தனை சீஃப் அக்கௌண்டன்ட் இத்தனை ஜூனியர் அசிஸ்டன்ட் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஊதியம் என்கிறதெல்லாம் எழுதி ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்திருக்கான். சீஃப் இன்னும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் சொல்லுமே அவங்களுக்கு மேலே 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 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு சின்ன உதாரணம், அந்த கோயிலில் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கெல்லாம் கோயிலே இருக்கக்கூடிய பண்டாரத்திலிருந்து பொருள் கொடுப்பான். அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாதத்துக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கொடுப்பான். கொடுக்கக்கூடிய அதிகாரி இருக்கானே ஆனால் அந்த கோயில் பண்டாரத்திலிருந்து பணம் வாங்க முடியாது. இவன் தனக்கு வாங்கிறத நகரத்து பண்டாரத்தில் போய் இவன் தனியாக வாங்கி அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ அக்யூரேட்டாக இருந்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். என்ன கண்ட்ரிபியூஷன் டு மியூசிக் எல்லாம், 50 பேர் தேவாலயம் திருப்பதிகங்களை பாடுவதற்காக 50 பேர். அப்புறம் அவனுக்கு அந்த ஆர்மி பேண்ட் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு நம்ம விளக்காரம் கொண்டு கொடுத்தது இல்லை, அவன் காலத்திலேயே வச்சிருந்தான். வங்கியம் வாசிப்பான், வீணையும் வாசிப்பான், வெட்டிமத்தனம் வாழ்வான், உடுக்கை வாசிப்பான் அப்படின்னு அத்தனை பேர் இருந்தான்.
அவர்கள யார் சிறந்தவர்களோ, தன்னுடைய ஆர்மியில யாரெல்லாம் சிறந்தவங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு போயில்ல. நீங்க இசை துண்டு புரியுங்கள் என்று நாட்டியம் என்னன்னு தெரியாது. அவங்க நாட்டிய பெண்களை பத்தி பேச எங்கேயுமே அளவுக்கு 2000 ஆண்டுகளா பரதனுடைய நாட்டியம் இங்கே பரதவின நாட்டியம் பயில்கின்ற பலமாதர் என்று நம்முடைய காவியங்கள்லாம் சொல்லுகின்ற மாதிரி பரத நாட்டியம் இருக்கு. மதிப்பு கொடுத்தான், 400 பேர் கொடுத்தான். அதை இவன் என்னென்ன புரிஞ்சுங்க, 216 அடியா மெஜர் பண்ணி பாருங்க. அங்க போய் கீழே உட்காந்துட்டு மேல பாருங்க, நீங்களே அப்படியே மேல போறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி பார்த்துருக்காங்களா, நம்ம எத்தனையோ தடவை போறோம். ஒரு கோட்டை மாதிரி இங்கே இருந்து அது வரையில ஒரே இது வாயில் இது. அத்தனையிலையும் எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்கணுமோ, யாரை பணி அமைத்திருக்கிறோமோ, அவர்களை பற்றிய கல்வெட்டுக்கள் எல்லாம் அந்தந்த இடங்கள்லயே எழுதப்பட்டிருக்கு. கல்வெட்டு பாருங்க, ஒரு 90 கல்வெட்டுக்கு மேல இருக்காங்க. ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அங்கே இருந்து இதுவரையில ஒரே கல்வெட்டு. இதான் அந்த கோயில் இருக்கக்கூடிய ஆடவல்ல பெருமான். அவன் என்ன பண்ணா, அந்த மெஷர்மெண்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு கூட ஆடவல்லான் என்னும் கண்ணான். அது அளக்கிற மரக்கால், மரக்காலுக்கு பேரு தட்சிணமேரு விடங்குன்னு என்னும் காலா. நடராஜா அவனதுமா பியூட்டிஃபுல் நடராஜா என் தமிழ்னா. இதுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க ஜுவல்ஸ். ஐ ஷோ யூ சம் ஆஃப் தம். சிவகாமி என்ன proportion, color, இந்த மாதிரி அந்த கோயில உள்ள பூரா ஓவியம். சோ இந்த பீல்ட் ஆஃப் பெயிண்டிங் அன்பேரலல்ட் பீல்ட். காசு, அவன் வெளியிட்ட காசு ராஜராஜன் என்று எழுதப்பட்டிருக்கு. தங்கத்தினாலே வெளியிடப்பட்ட காசு. அந்த இதுகளுக்கெல்லாம் செய்ததுக்கெல்லாம் என்ன விலை என்பதை எழுதும் போது எத்தனை காசு என்று குறிப்பிடுகிறான். இதை கொடுத்துதான் ஏதத் விஸ்வ நிர்பஸ்ரேணி. ஏதத்து இது விஸ்வ நிர்ப, உலகம் புறாக இருக்கக்கூடிய நிற்ப அரசர் ஸ்ரேணி வரிசைகள்ல ஏதத் விஸ்வ நிர்பஸ்ரேணி மௌலி மாலோபலாலிதம். மௌலி மாலா உப்பல எல்லாரும் வந்து வணங்குகிறார்கள். மௌலி மாலா, மௌலி தான் தலை, அது மாலை போல இருக்கு. இவங்கெல்லாம் வந்து வணங்குறது. சாசனம், ராஜராஜனுடைய சாசனம் இது. அவனுடைய சாசனத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். இதுதான் முதல்ல சொல்றது, நாம் எடுப்பித்த திருக்கற்றளி. இது 1892 தான் முதல்ல படித்தாங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ தஞ்சாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், அப்புறம் அவங்க கூட இவங்க சண்டை போட்டாங்க, அப்புறம் இவங்க கட்டினாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது 1892 முன்னாடி தஞ்சாவூர் கோயில ராஜராஜன் கட்டினானே யாருக்குமே தெரியும். இந்த கல்வெட்டை படித்தவும் ஒரு ஜெர்மன் புல்ஷுங்கிறவர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தார். அப்ப அங்க வந்தார் ஒருத்தர், அவர் ஒரு சயின்டிஸ்ட், வெங்கையான்னு பேரு. அவர் என்ன படிக்கிறீங்கன்னா, ஏதோ படிக்கிறேன். அவர் குடு குடுக்குன்னு வாசிச்சிட்டார். இன்னும் நீங்க இவ்வளவு சீக்கிரம் வாசிக்கிறீங்கன்னா இது எங்க லாங்குவேஜ் தான் அப்படின்னாரு. அப்ப நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி, நீ சயின்ஸ் எல்லாம் வேண்டாம், உனக்கு நீ எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அவரை கல்வெட்டு ஆய்வாளராக முதல்ல அமர்த்தி இதெல்லாம் படிச்சு கொடுன்னு சொல்லி அவர் தான் இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி 1892 அந்த வால்யூம் வந்துருக்கு. அதுலதான் சொன்னதை கண்டுபிடிச்சாங்க,
நாம் எடுப்பித்த திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடைய நாள் அதினாலே கொடுத்த பொன்னின் பத்மாசன ஸ்ரீ பலித்தாளம். அந்த பலித்தாளம் தங்கத்தினாலே செய்யப்பட்டது, பத்மம் போல இருக்கு, அதுல வச்சு கொண்டு போறாங்க அந்த பலி. யாண்டு 26வது நாள் 14 நாள் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பொன்னின் திருப்பட்டம் ஒன்று, பொன்னின் திருப்பட்டம் ஒன்று தங்கத்தினால செஞ்சது. ஆடவல்லான் என்னும் கல்லால் நிறை 489 கழஞ்சு. அதே மாதிரி இன்னொன்று திரள் மணி வடம் 5 பட்டம் கொடுத்துருக்கான். 5 பட்டம்னா சிவலிங்கத்துக்கு முதல்ல தத்புருஷன், அகோரன், சத்யோஜாதன், வாமதேவன், ஈசானன், 5 பேர், 5 முகம். அந்த லிங்கத்துல ஒவ்வொன்றுக்கும் அந்த இடத்த 5 முகத்துக்கும் வந்து பட்டம் கட்டுறதுக்கா தங்கத்தினால செய்து கொடுத்துருக்கான். பாருங்க, 5 நாள் அதனாலே கொடுத்த பட்டம் பொன்னின் படி கல்லால் மேற்படி கல்லால் நம்ம எழுதிட்டே வரோம். ஆடவல்லான் என்னும் கல்லால் திருப்பி திருப்பி அதே எழுத வேண்டாம், மேற்படி மேற்படின்னு போடுறோம்ல, அது அந்த காலத்திலே எடுத்திருக்கான். மேற்படி கல்லால் ஆடவல்லான் என்னும் கல்லால் எத்தனை நிறை 80 கரைஞ்சி 480. நாள் 27 நாள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சிறுதனத்து கொடுத்த பொன்னின் தலைகை தலிகை ஸ்ரீ தலிகை விட்டாங்க. அந்த தலிகைங்கிறது குக்கிங் சார் கோல். மண்டை மண்டைனா இப்படி உருண்டியா இருக்கு, பேர் மண்டை. இது சோழர் காலத்து பாத்திரம், இது மண்டை இல்லை, இது வந்து குடுவ மாதிரி இருக்கு. நாள் 5 நாளே கொடுத்த பொன்னின் மண்டை ஒன்று. இதுல பாத்தீங்கன்னா 5 கொடுத்துருந்தானா 5க்கும் மொத்தமா கொடுத்துருவான். இதுக்கு எவ்வளவு கொடுத்தான், 193 கழிஞ்சு. ஆக்சுவலா கொடுத்ததே இந்த சேதாரம் போயிடும், கொஞ்சம் சேர்த்துக்கிற போது சேதாரம் போயிடும். அது போக கொடுத்த போது என்ன வெயிட் இருக்குன்னு வெயிட் பண்ணி அது எவ்வளவு ஆச்சுங்கிறத சொல்லி என் கழிஞ்சு குன்றி குன்றினா குஞ்சுமணி குஞ்சுமணி வெயிட் நாலது நாளே கொடுத்த பொன்னின் மண்டை ஒன்று. நாலது நாளே கொடுத்த கெண்டி ஒன்று. நாள் 30 நாள் என்ன டேட்ல கொடுத்துங்க, என்ன பண்றாங்க உட்காந்துக்கிண்டு 2 நாளைக்கு என்ன ஆறுதா கொண்டா பண்ணிட்டியா கொண்டு கொடுத்துட்ட ஒன்று கல் நிறை கோயிலுக்கு மேல இருக்கூபிக்குடம்னு பேரு, அத செம்புனால செஞ்சு வச்சுட்டு அந்த செம்புக்கு மேல தங்கம் பூஜை தங்க தகடு போட்டி இருக்கின்றான். பாருங்க, ராஜராஜேஸ்வர முடியாருக்கு ஸ்ரீ விமானத்திலே ஸ்தூபித்தறியிலே
வைத்த கொடுத்த செப்பு குடம் ஒன்று நிறை அது அது என்ன பண்ணுறான் அதுக்கு மேல என்ன பண்ணா செம்பு நானா பண்ணிட்டு கம்ப்ளீட்டா தங்க தகடு போத்துட்டான் அதை சொல்றான் எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்லுவான் 11,742 கழஞ்சி அந்த தூப்பி தறிக்கு கொடுத்த பொன் மந்திரம் தங்க மந்திரம் 11,742 நாள் அதனாலே கொடுத்த பொன்னின் ஒட்டி வெட்டில் அது நாள் அதனால் கொடுத்த ஒட்டு வெட்டில் நிறைய ஒட்டு வெட்டில் எல்லாம் தங்கம் கொடுத்தது கூட தங்கம் நாளதினாலே கொடுத்த கலசம் கலசம்னா நமக்கு புரியுது அது அது நிறைய கொடுத்துருக்கான் அதை பாருங்க பொன்னின் படிக்கம் படிக்கம்னு ஒரு மாதிரியான அதுக்கு கொடுத்துருக்கான் நிறை எவ்வளவு ஒவ்வொன்றுக்கும் கொடுப்பான் கல்லால் நிறை நூற்று இரு கழஞ்சரை இரு கழஞ்சரைனா ரெண்டரை கழஞ்சு இரு கழஞ்சு அரை ரெண்டரை கழஞ்சு நாலது நாளை கொடுத்த தட்டம் ஒவ்வொரு பேசுக்கும் ஒரு தட்டத்துல தீபாரம் இப்ப ஒரே தட்டுல அஞ்சு தீபாரம் தனித்தனியா போடும் அது மாதிரி அஞ்சு பட்டம் கொடுத்துருக்கான் ஒவ்வொரு தட்டத்துக்கும் 40 9 கயஞ்சேக்கா அப்படின்னு அந்த 50 கயஞ்சு கொடுத்துருக்கான்னு அர்த்தம் தட்டம் பண்ணதுல கொஞ்சம் நாலஞ்சு நாள் கடந்த பொன்னின் தட்டம் நாலஞ்சு நாள் கொடுத்த பொன்னின் தட்டம் பொன்னின் குறுமடல் சின்னதா கை இந்த விபூதி கொடுக்குறாருல்லவா கையில பொன்னின் குறுமடல் அப்புறம் ஸ்ரீ பாதபீடம் 6 தோரை விசரத்து 4 விரலே 6 தோரை சுற்றுடைய வெள்ளியினாலே செய்த ஒரு பீடத்து மேல கஷேத்திரபால தேவர் அப்படின்னு ஒருத்தர் பண்ணிருக்கான் அது அந்த இதுல வரும் வழிபாட்டுல பண்ணுவாங்க அது தங்கத்துல பண்ணா பீடம் வெளியில பண்ணினா மேல இருக்கிறது தங்கத்துல பண்ணினா அதுக்கு இந்த கையில எல்லாம் என்ன இருக்குங்கிறத கொண்டு சொல்றான் கபாலம் பாதம் அப்புறம் உடுக்கை தமருகம் எல்லாம் அந்த 4 கையிலயும் ஒவ்வொரு கையிலயும் என்ன இருக்குன்னு அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் இமேஜ் அப்புறம் நிறைய இருக்கான் சொல்லிட்டு இருக்க முடியாது இதுல காலம்னு ஒண்ணு சொன்னா எக்காலம் அதுல 2 குழல் 2 ஒன்னா சாய்த்திருக்கான் நடுவுல அதுக்கு மோதிரம் மாதிரி போட்டிருக்கான் இது எல்லாம் தங்கம் அது ஒரு குழல்ல பேரு ஸ்ரீராஜராஜன் இன்னொன்னுல பேரு சிவபாத சேகர் சிவனுடைய திருவடியை இத்தன் தலையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியான் அப்படின்னு ஒரு குழல்ல இது இன்னொரு குழல்ல இது இது எதுக்காக ஆசைக்கிறதுன்னா அந்த சுவாமியை உருவலமா எடுத்துன்னு வரும்போது முன்னாட்ட போற போது ஊதிக்கிட்டே போவான் நாளா ஊதிட்டு போவான் இங்க இந்த கான்செப்ட் என்னன்னா ராஜராஜனே உள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் வருகிறார் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டு வருவதாக தங்க குழலே கூறிக்கொண்டு சொல்லுவதாக கொடுத்ததா 2 அந்த மாதிரி 9 காலம் கொடுத்துருக்கான் தளிகை இதெல்லாம் சில்வர் மண்டை விடா கலசப்பான மூக்கு வட்டை வட்டில் மடல் பிங்காளம் பிங்காளம்னு சொல்றேன் மடல் கச்சோளம் சட்டுவம்
படிகம் நெய் முட்டை. நெய் முட்டைங்கிறது இத்தனை உண்டு. பெரிய சக்கரவர்த்தி கொடுக்குறான், அது ஒன்றும் பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லை. ஆனால் அதுக்கு கூட டாக்குமெண்ட் இருக்கணும், அதுக்கு கூட என்ட்ரி இருக்கணும், அதுக்கு கூட பப்ளிக் மஸ்ட் நோ தட் இட் இஸ் தேர். நெய் முட்டை எங்கேயானா பார்த்துருக்காங்களா? யாரா எந்த ராஜாக்களா நெய் முட்டை கொடுத்தது பார்த்துருக்காங்களா? என்ட்ரி ரிஜிஸ்டர் கல்லில் எழுதி வச்சிருக்கான். நெய் முட்டை கரண்டி வைச்சு வட்டம் இலைத்தட்டு. அப்புறம் மூணு வாசுதேவர் வெளியிலேயே பண்ணது. அந்த காலத்தில் இந்த வேறுபாடுகள்லாம் கிடையாது. தெய்வம் வைஷ்ணவம் தெய்வமாக இருந்தாலும் வைஷ்ணவம் எல்லாம் ஒன்று தான், இதுக்கும் பூஜை அதுக்கும் பூஜை. வாசுதேவர் மூணு பெருசு கொஞ்சம் சின்னது கொஞ்சம் சின்னது சாலி கனமாக செய்த வெள்ளியில் பண்ணி நெக் கிண்டி. பட் திஸ் இஸ் நாட் ராஜராஜன் கொடுத்தது இல்லை, இது பிற்காலத்தில் குடும்பத்தும் பெற்றவங்க காலத்தில் கொடுத்தது, செம்பு நாள் ஆனது. பட் திஸ் இஸ் த ஃபார்ம். இந்த கிண்டிங்கிறது இந்த ஃபார்ம். நெக் அப்புறம் பாருங்க ரத்னம். ராஜராஜேஸ்வரமுடையார் பண்டாரத்துக்கு கூடி முதலான பொன் மரத்தில் ரத்னங்களும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கொடுத்த அருள் நிறைத்து இனங்களும் கொண்டு செய்த ரத்னத்தின் திரு ஆபரணங்கள் சரடும் சட்டும் நீக்கி செய்கிற போது உள்ள அரைக்கு கொஞ்சம் கொடுத்து மோல்டு பண்ணணும். தங்கத்தை தகடு போடுற போது இல்லைன்னா வளைஞ்ச அடிபட்டு போடும். அரைக்கும் மிஞ்சும் சரடும் நீக்கி மற்றது மாத்திரம் எத்தனை வேலைன்னு சொன்னோம். டீடைல்ஸ் நெக் அரைக்கும் பிஞ்சும் உட்பட தட்சிணமேறு விடங்கன் என்னும் காசுகளால் நிறை எடுத்து தண்டேஸ்வரர் கோயிலிலே ஜெகஜிப்படையிலே உபபீடத்து கண்டப்படையிலும் நான் அங்கே கல் எழுதினேன், அங்கே இடம் ஆயிடுத்து, அதனால அதை விட்டுட்டு மேற்கு கொண்டு எழுதினேன். டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ல்ட் இது மாத்திரம் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ல்ட் அவன் கொடுத்தது எவ்வளவுன்னா 372,642. இது எல்லாம் எப்படி கொடுத்தான்? நான் ஆபரணமா பண்ணி போட்டுக்கல, அத்தனையும் கொண்டு வந்து பூ மாதிரி அந்த பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய பெரிய உடையார் ஸ்ரீ பாத புஷ்பமாக அட்டி திருவடி தொழுதான் அப்படியே கொட்டான். அப்படி மலை மாதிரி கூஞ்சான். முத்து அத்தனை முத்தையும் ஒன்று விடாம கணக்கு எழுதி வச்சிருக்கு இல்லையா. அப்புறம் நெத்தி நெத்தி பட்டம். I just want you to know how accurately he has measured it, how accurately he has entered it, how he has given detailed instructions for maintaining record, public record, temple record. Can you expect it now? After 1,000 years, let us ask ourselves, have we got this type of documentation of our temple property? That is what he has done. Next, Palingu. Palingu or Palinga Kutta. And the idea. Parana. Idila. Atti Thiruvadi Thavitha. Irandam Tharathu Muttil. Muttu. Anuvattam. Oppu Muttu. Kuru Muttu. Nimbanam. Aittam. Chappattu. Chakkati. Kudurundanur. இத்தனை வகையான இத்தனையும் ஒவ்வொன்றே என்ன எழுதி இருக்கான். நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் இன் தௌசண்ட் தௌசண்ட்
so many other things I can't show you. அப்புறம் ராஜகேசரி அரம்பரான ராஜேந்திர சோழ தேவருக்கு யாழ்ந்த மூன்றவர் இவரை உடையார் திரு ராஜராஜ தேவர் திருத்தமக்கையார் இருக்கட்டார் திருத்தமக்கையார் வல்லவரையர் வந்தியத்தேவர் மாதேவியார் ஆழ்வார் பராந்தகன் குந்தவையார் தான் எழுந்தருளிவித்த திருமேனிகளுக்கு கொடுத்த பெண் ஆடவல்லால் என்னும் கல்லால் நிறை எடுத்து ரத்னங்கள் குந்தவை இடத்துல அவ்வளவு பெருமையாக இருந்தார் குந்தவை அவ்வளவு தூரம் கொடுத்திருக்கின்றாள் என்றால் அதுக்கெல்லாம் எக்ஸாக்ட் அங்க எழுதி இருக்கக்கூடிய கல்வெட்டு கரடு சட்டம் சப்பானி அரக்கு பிஞ்சு நீக்கி இதெல்லாம் அதோட சேர்த்துக்காதங்க வெயிட்ல அது இல்லாம மந்திரம் கோல்டு மந்திரம் எவ்வளவுங்கிறது தட்சிணமேறு விடங்கள் நம்பிராட்டியார் உமா பரமேஸ்வரியாருக்கு கொடுத்தன ராஜகேசரிமரான ராஜதேவர் கொண்ட ஆண்டு 29வது வரை உடையார் திரு ராஜராஜேஸ்வர முடியாருக்கு பண்டாரத்து காட்சி காட்டின நீக்கி ஆல்ரெடி ட்ரெஷரி அதை இதோட சேர்த்து எல்லாம் மொத்தமா கனெக்ட் பண்ணிட்டாங்க அது வேற இது வேற இது தனி ஆயிட்டு பண்ணாங்க மகுடம் ஒன்று வரை மட்டம் சவக்கம் வைரம் ரத்தனம் மாணிக்கம் எல்லாம் எல்லா லிஸ்டும் கொடுக்குறான் எத்தனை நவரத்னம்னா என்ன அதை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் எப்படி சேர்த்துக்கணும் பாருங்க ஒரு ஒரு இதுல முத்துல ரத்த பிந்து காக்க பிந்து ரத்த பிந்துனா சேர்ப்பு போடும் அப்புறம் காக்க பிந்து கருப்பு புள்ளி உடையார் 859 நிறை 7 கழஞ்சே முக்காலே 4 மஞ்சாடியும் 4 மாவும் இதை பத்தி சொல்ற போது இது செய்யறதுக்கு எவ்வளவு காசு ஆகும் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் மேக்கிங் இனி நான் என்ட்ரி மாணிக்கம் வெச்சம் பரியன நெறியன அது கொஞ்சம் உறிஞ்சு போனது சப்பாத்தி சக்கத்து 9 66 கழிஞ்சு குட்டிய சோழ மண்டலத்தின் நடந்த இருக்கும் லேண்ட் வில்லேஜ் ஏற்கனவே வில்லேஜ் இந்த வில்லேஜ வந்து கோயில் தானத்தார் கோயில் தானமும் அப்புறம் இது பள்ளியும் பெண் பள்ளியும் அப்புறம் கனிமுற்றூட்டும் குடி நீக்கி மற்றதை கொடுத்தான் என்று சொல்லி அவன் எழுதுறான் குடி நீக்கினா குடியை எடுத்து அடிச்சுட்டு இவன் வேற கொடுத்தான்னு அர்த்தம் இல்லை குடியை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பாக்கிய கொடுத்தான்னு அர்த்தம் நீக்கி என்றால் எக்ஸ்க்ளூசிவா எக்ஸ்க்ளூடிவன் அப்படிங்கிறத சொல்றான் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க குடி நீக்கினா இருக்கிறவன நிறைய போக சொல்லிட்டு என்ன எடுத்து கொடுத்துட்டாங்க ராஜகேசரியோடுக்கும் ஆடவல்லான் என்னும் மரக்காலால் அடக்க கடவன் நெல்லு இவ்வளவு ஒவ்வொரு ஊருக்கும் ராஜகேசரி
டோட்டல் ஏரியா ஆஃப் வில்லேஜ் எவ்வளவு, அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இறை இலி நிலம், தட் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட், டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட், அதுக்கு டாக்ஸ் கிடையாது. கோயில் நிலம், குளம், இவ்வூரிலிருந்து புறவூருக்கு பாயும் வாய்க்கால், நம்ம ஊரில் ரெக்கார்டில் இருக்கா போய் பாருங்க, இந்த ஊர் வழியாக ஒரு வாய்க்கால் போகிறதுனாக்க அது வாட் இஸ் த ஏரியா இன்கவர்ஸ்ங்கிறது அது கொடுத்துருக்கோம். நின்று இடக்கடவை பொண்ணும் காசும் நெக்ஸ்ட் பேஜி கல்லில் வெட்டினார். ஒவ்வொரு ஊரும் சொல்றான் இறையலி நிலம் நீக்கி, நீக்கினா எக்ஸ்க்ளூட் திஸ், இதை சேர்த்துக்காங்க, இது இல்லாத நிலங்களுக்கு மட்டும் இதை கண்டு இறை கொடுக்கணும் அப்படின்னு. அதுவும் எல்லா ஊருக்கும் இறை கேட்கல, சில செலக்ட் வில்லேஜஸ் மாத்திரம் எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கலாம் இந்த கோயிலை மெயின்டைன் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் அளந்த படி நிலம், அது போக பாக்கி நிலம் எவ்வளவு, 27 அரை மா, அரைக்கானை கீழ் 4 மா, அரைக்கானை முந்திரிகை 4 மா. இந்த கால்குலேஷன் அதுல சின்னதாக வந்து ஆதாயம் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும். இங்க பாரு, ஈழச்சேரியும் கம்மானச்சேரியும் வண்ணாரச்சேரியும் பறை குழப்பியும் மந்திரியைக்கு 3 மா, காணி அரைக்காணி 8 மா. எக்ஸ்க்ளூட் தீஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த கிஃப்டட் லேண்ட். இறையை கட்டின காணி நிலம் பாருங்க, ஒரு ஊர்ல பெண் பள்ளி, ஜெயினர்கள் பெண் இவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க பள்ளியில இருந்திருக்காங்க, அவங்களுடைய பள்ளிய அவருக்கு டாக்ஸ் கிடையாது, அதேங்கிறது சொல்றாங்க. தலிச்சேரி பெண்கள், தலிச்சேரி பெண்கள் அந்த கோயிலுக்கு பணி செய்யக்கூடிய பெண்கள், ஆடவும் ஆடவும் தெரிந்திருந்த இருக்கணும். அவங்க தங்களை இதற்காக அர்ப்பணித்தவர்கள், எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, தனியா இருக்கு இல்லையா, எத்தனையோ பேர் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அவன் பேரு 400 பேரு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு, 400 பேருக்கு மேல வீடு கொடுத்துருக்கான். ஆனா அவங்களை பத்தி சொல்லுவான் என்ன சொல்றான், பாருங்க, இப்படி பங்கு பெற்ற இவர்களில் செத்தாருக்கும், செத்துப்பட்டான்னு என்ன பண்ற தலைமாறு, அவ்வருக்கு அடுத்த முறை கடவார் இக்காணி பெற்று பணி செய்யும், அவளுக்கு அடுத்தாப்புல யாராவது வச்சிருந்தாக்க அவன் அந்த வேலையை செய்யும். அந்த முறை கடவார் தாம் தாம் யோகியர் அல்லாதில் தான் சாடுறதுக்கு கூட எஜுகேஷனும் அந்த குவாலிபிகேஷன் வேணும். அந்த ஆடலும் பாடலும் அழகும் மூணும் ஒன்றி இருக்கணும்னு சொல்றான். அந்த மாதிரி இருக்கிறவங்க, யோக்கியரா இருக்கிறவங்களை தான் அங்க என்னமா சொல்றாங்க, தலிச்சேரி பள்ளி எந்த இடத்துலயும் தேவையான குத்துதான் இங்க இருக்கிறது, செம்பல சே அதே ஏரியால அந்த மைண்ட் செட் ஆயிடும் இல்லையா. அதனால தலிச்சேரி பெண்டுகள் தாம் தாம் யோக்கியர் அல்லாத விடில்
சொல்றாரு. ஆளுண்டு பழி செய்து விழுவோம். அப்படியே அவனால பண்ண முடியலன்னா அந்த குரூப் இருக்காட அவனால செலக்ட் பண்ணி செய்யணும். Duly qualified dancers only were maintained and they were given. Next. அடுத்த முறை கடவார் இல்லாதவிடில் அவ்வவர் நியாயங்களிலாரே தக்கவரில் அவ்வவர் நியாயங்களில் உள்ளாரையே யோக்கியராயிருப்பாரை ஆளுக்கப்பட்டுள்ளார். இப்படி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருவாய் மொழிந்தரில கல்லில் வெட்டியபடி உடுக்கை வாசிப்பான், வீணை வாசிப்பான், ஆரியம் பாடுவான், தமிழ் பாடுவான். பக்கவாத்தியர், காந்தர்வர், புவச்சர், தலிச்சேரி பண்டுகளுக்கும் காந்தர்வெளிகளுக்கும் நாயகம் செய்வார். சூப்பர் இது கொடுக்குற இந்த வேலை இன்னைக்கு நீ இந்த வேலை கொடுக்குறேன். கணக்கர், அக்கௌண்ட், அப்புறம் வந்து சகடையை கொட்டுவார். திருப்பள்ளி தொங்கல் ஒண்ணு விடாம எத்தனை பேர் வேணுமோ எடுத்திருக்கான். அது கடைசி லாஸ்ட்டுக்கு வந்துடும். லாஸ்ட் இறுதியாக இவ்வளவு பண்ணானா இல்லையா? சிவபாத சேகரன், சிவனை என்றும் மறவாத சிந்தையா, அப்பேற்பட்டவன், எந்த விதமான சமய வேறுபாடும் இன்றி வைணவ கோயில்களுக்கு கொடுத்திருக்கின்றான், சமண கோயில்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாகப்பட்டினத்தில் அந்த மலேசியா சிங்கப்பூர் இருக்கிறது, அந்த பேர் ஸ்ரீ விஜயம்னு பேர், அந்த ஊருக்கு பேர். அங்கே ஆண்ட அரசனுடைய அந்த தூதுவன் இங்கே வந்து எங்கள் அரசர் தன் தந்தையின் பெயரால் இங்கே ஒரு இது புத்த பள்ளி கட்ட விரும்புகிறார் என்று சொல்ல, அதுக்கு அந்த புத்த பள்ளி கட்டுவதற்கு படம் கொடுத்து இடம் கொடுத்து ஆனையமங்கலம் என்ற ஒரு ஊரை கொடுத்து 1000 வேலி நிலம் கொடுத்தான் அந்த புத்த சம்மன். அது நேரம் செக்டேரியன் ரிலிஜியஸ் ராஜராஜோ ராஜவேசரி வர்மா சுசாம்ராஜ்ய விஷே ஏகம் சித்திதமே நாகிப்பட்டனே ஸ்ரீ விஜயாதிபதினா கடாகாதிபத்திய மாதன்வதா ஸ்ரீ மார விஜயோத்துங்கவர்மனா ஸ்வபிதர் நாம்னா நிர்மாபிதம் ஸ்வபிதர் நாம்னா நிர்மாபிதம் சூடாணிவர்ம விகாரம் அதிவசதே பௌத்தாய ஆனையமங்கலம் நாம கிராமமதா அப்படின்னு ஒரு பட்டயமே இருக்கு. அது இப்போ லைடன்ல இருக்கு. அதனால கிங் is expected to protect all people and don't say minority is different, majority is different, I have to offer them nothing. All are equal. It is his duty to protect them. I may have a personal life, personal love, personal bhakti towards one God, but he is sent there to protect all the people. He is sent there to protect all religions, not one religion. And that is what is reflected in Rajaraja. If you understand Rajaraja, then you understand what is Tamil culture, what is civilization, what is dignity. So unless we understand the truth behind the personality of the person, written through his own word, you don't understand it. If somebody talks nonsense, leave it. Let us understand Rajaraja properly and tell the people that there is no one equal to him in this country so far.
And thank you very much. Good evening, sir. Namaste, sir. Ms. Raghunna, I have a doubt. You had mentioned about light and copper plates with regard to the Chudamani work in Bihar. We have the light and copper plates right now in Netherlands. Is there any chance of bringing back the light and copper plates to India, sir? Because you had just mentioned with regard to the Buddhist statues over there in Nagapattinam, where it's been recorded and it's been there at Leiden University in Netherlands. Is there any chance for the government to bring it back to India after the UNESCO convention? ஊர்ல இருக்கிறதே துண்டு துண்டா வெட்டுறாங்க, கல்லு வீடெல்லாம் உடைக்கிறாங்க. ஐயா ஏயா உடைக்கிறீங்க, இதாயா பிரமாணம்? நான் ராஜராஜ இருந்தாலும் சொல்லணும்னு இதான் சொல்றேன். அந்த கதையில மைத்தாலஜியில புராணத்துல சொல்றதெல்லாம் இல்லை. ஐ கேன் ஷோ யூ, இது சொல்லியிருக்கான் பாருன்னு காண்பேன். அப்படிப்பட்ட கல்லட்ட உடைக்கிறாங்களே, ஏயா உடைக்கிறேன்னு கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கோங்க? ஏன்? பிகாஸ் நம்மளுடைய வரலாற்றுல, நம்மளுடைய புத்தகத்துல, நம்மளோட பள்ளிக்கூடத்துல நமக்கெல்லாம் சொல்லி தரதில்லை. நோபடி டீச்சர்ஸ் அங்க. நான் எல்லாம் படித்த கோயில் சின்ன வயசுல நான் சொல்றது 1945, 1946, 1947 அங்க சொல்லுவான் வெல்லஸ்லி, அப்புறம் கார்ன்வாலிஸ், அப்புறம் கிளைவ், லார்டு கிளைவ், அப்புறம் லார்டு லில்லி. இவெல்லாம் என்ன பண்ணான்? ரெண்டு நாளைக்கு இங்க வந்து கூட்டான். இங்க இருக்கிற பணத்தெல்லாம் சுருக்கிட்டு கூட்டானுங்க. அவனை பத்தி ஒரு ஹிஸ்டரி புக்ல முக்காசி அவனோட பத்தி தான் இவனோட பட்டியல். ஏன்னா ஹிஸ்டரிய படிக்கிறோன்னு தோணும். இவன் யாருன்னு தெரியாது, எதுக்கு வந்தாலும் தெரியாது, என்ன பண்ணாலும் தெரியாது. ஆனா அவன் ஹிஸ்டரிதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் பார்த்தேன், அப்ப இப்ப இருக்கிறவங்க பெட்டராச்ச அப்படின்னா, அதுவும் வேண்டாயா, ஒண்ணுமே வேண்டாம்னு கேட்டுட்டாங்களாம். நம்பே இல்லை. Unless you know your own history, unless you know, can you think of that this much of technical knowledge was there 1,000 years ago in India, in Tamil Nadu? You don't know. You see that. இது சொல்ல வேண்டாமா? Forget about you, அந்த சாமி இந்த சாமி மறந்துருங்க. இதெல்லாம் சொல்லி தரத்துக்கு ஒண்ணும் இல்லைன்னா கேட்கற மாதிரில பெருமைப்படணும்னு சொல்லுங்க. ராஜராஜனை பற்றி மட்டும் இல்லை, நம்முடைய வரலாற்றை, நம்மளுடைய மரபை, நம்மளுடைய பண்பை ஹிஸ்டரி புத்தகத்துல சொல்லலைன்னா எதுல சொல்லுவாங்க? எதிலுமே இல்லை. இப்போ ஹிஸ்டரியே புத்தம்னா என்ன பிரயோஜனம்? இப்போ ஃபிளைட் ஏரோப்ளேன் இருக்குன்னாக்க கூட அது கூட எப்படி கண்டுபிடிச்சாங்கிற ஹிஸ்டரி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மெடிசன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மெடிசனோட ஹிஸ்டரி கூட இம்பார்ட்டன்ட். ஸோ இன் எவ்ரி ஃபீல்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் இன் ஹியூமன் லைஃப், வாட் இஸ் யுவர் ஹிஸ்டரி, வாட் இஸ் யுவர் கண்ட்ரிபியூஷன். எத்தனை மியூசிக், 20,000 பாட்டு பாடினாங்க தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் பிட்வீன் 3rd century, 4th century to 10th century, ஒரு 500 or 600 years இந்த நாட்டிலேயே வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு தேவாரம், திவ்ய பிரபந்தம், திருமந்திரம் இதெல்லாம் இருந்தது. Do you understand it? Do you at least say who sang it? As one particular tradition called பண் பாடுறது, பண்ணா பாடுறதுன்னு சொல்லி இந்த ஊர்ல சொல்லி இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்களே தமிழ், தமிழ்னு சொல்றமே. இந்த பண் பாடுறதை டெவலப் பண்றதுக்கு எத்தனை கோடி வேணா கொடுக்கலாமே?
எங்கேயோ ஆராதி நான் கேட்கறான், அவன் தமிழ் படிக்கிறான்னு நீங்க 100 கோடி ரூபாய் கொடுக்குறீங்களே, எங்களோட பண்ண பாடுறதுக்கு எத்தனை பேர் நீங்க டெவலப்? அது மட்டும் இல்ல, உயிரெழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்கள் 18 ஒரு சேவை வழித்தொழிக்கிறான். அது கண்டிப்பா சமஸ்கிருதம் படிச்சிருக்கான், ராஜராஜன் வேதம் படிச்சிருக்கான், வேதாந்தம் படிச்சிருக்கான், சாஸ்திரங்கள் படிச்சிருக்கான். இத தான் மாத்திரம் படிக்கல, தன் பையனாகிய ராஜேந்திர சோழனையும் படிக்க வச்சிருக்கான். அந்த ராஜேந்திர சோழன் அவனே எழுதி இருக்கக்கூடிய செப்பேடு இருக்கு, அந்த செப்பேடுல அவனே சொல்றான், நான் வேத வேதாந்த சாஸ்திர சஸ்திர விற்பன்னாங்கிறான் ராஜேந்திர சோழன். அதனால அது என்ன, அது வாட்டிதாரி சொல்லிய லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் நாலேஜ், ஹி வாண்ட் யூ யூஸ் இட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் டசன்ட் மேட்டர், வாட் இஸ் இட் டசன்ட் மேட்டர், பட் இட் ஹேஸ் ஸோ மச். 150 கிபி 150 நாகார்ஜுன குண்டான ஒரு ஊர் தெலுங்கு தேசத்தில், அந்த நாகார்ஜுன குண்டாவில் புத்தி ஸ்ரீன்னு ஒரு பெண் வந்து ஒரு புத்த விகாரத்தில் ஒரு சாமியாருக்கு ஒரு இடம் கொடுத்தான். அதில் யார் யாரெல்லாம் படித்தான்னா, சீனாவிலிருந்து வந்தவன் அவர்கிட்ட படித்தான், காந்தாரம்னு சொல்றது ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்தவன் படித்தான், அந்த பீகார் அந்த இதுகள்லாம் இருக்க வாக்கிருப்பாரு, சரியான மத்திய பிரதேஷ் இங்கிருந்த ரமன்லாம் வந்து படித்தான், இங்கே போய் தமிழ்னு அந்த அவர்கிட்ட. அப்போ வாட் ஹஸ் பிகம், சான்ஸ்கிரிட் ஹஸ் பிகம் அ யூனிவர்சல் லாங்குவேஜ். சைனாவிலிருந்து வந்து படிக்கிறான், திபெத்லேருந்து வந்து படிக்கிறான், ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்து இத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய என்டையர் சவுத் ஈஸ்ட் ஏசியா, கம் ஆன் ஐ ஆம் ரெடி டு கம் வித் யூ, கோ அண்ட் சீ வாட் இஸ் த ரோல் ஆஃப் சான்ஸ்கிரிட் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா. அன்பார் வாட்டுக்கிறான், அங்கே போய் பாருங்க, 125 கல்வெட்டு சமஸ்கிருதத்தில் இருக்கு. அது தாய்லாந்தில் போய் பாருங்க, ராமாயணம் எங்க ராமாயணம் அந்த போக, இது இந்தோனேஷியா இஸ்லாம் அவங்க சொல்றாங்க எங்களோட. இப்ப கூட ஆனுவலி ராம்லீலா. ஸோ சான்ஸ்கிரிட் இஸ் நாட் எனிபடி இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ், ஏதோ ஒரு காஸ்ட் ஒரு குரூப் கிடையாது, இட் இஸ் language of the whole of Southeast Asia, including China and Japan and other countries. So, there is so much of information there. You use it. What is that? So, he knew Sanskrit. He knew Veda. He knew spoken language. And we learned it for many political reasons. There are many wives and ஒருத்தருக்கே பேசுற போது கன்னடத்துல பேசுற போது அரகரை கன்னத்துல பேசினா, இந்த பொண்ணுகிட்ட தெலுங்குல பேசுற போது இது அரகரா தெலுங்குல பேசினா, டமாட்டா இருக்குது கேட்கறதுக்குன்னு இவர் கலிங்கத்து பிரண்டியெல்லாம் சொல்றாங்க. அந்தந்த பெண்களை விட பேசும்போது அந்தந்த அந்த பெண்கள் வந்து ஆண்களை விட சீக்கிரமா லாங்குவேஜ் கற்றுக்கணும், அவங்களுக்கு இந்த லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஈ நியூ அட்லீஸ்ட் the southern languages, all the southern languages, at least functional Sanskrit, functional Telugu, functional, then only he involves Vadigan, Vadigala, Nariyar, Kitchala, Vadigar, Vadigavali, Avamil, Kutana, the jewel centre, Adamani, Kutana, Dirke, so, it's no man to man, it looks like man as a man. Language differs. So I think in Tamil Nadu, I am told, I am not sure, I am told 45% of the people speak Telugu. I don't know. I don't know, but it is what they say. Somebody must tell me. So it's not, and very early Sanskrit. வெளியில வந்தா தமிழ், அவன் வந்து எல்லாருக்கும் பேசுறது தமிழ் பேசுறான்,
250 புலவர்கள் புறநானூறு அறநானூறு சங்க இலக்கியத்துல அந்த பேர் இருக்கிறவன் வால்மீகி கபிலன் பரணன் அப்படின்னு கௌதமன் பாலை கௌதமன் பாலை கௌதமன் இஸ் எ கிரேட் மேன் அந்த மாதிரி அத்தனை பேர் இருந்திருக்காங்க பட் தே ஹவ் ஆல்சோ பிகம் தமிழ்ஸ் தே நியூ தமிழ் தமிழ்ல பாட்டு பாடுறாங்க என்ன we have people coming from different regions. They will get themselves domiciliary, they speak, they also use them. So we must, you go to Mahabalipuram, then to Kukuma Kadela and a pair of Edric Parano, Atanele, Kotakotea, English, Edric. இங்கிலீஷ்னு இடத்துல தமிழ் தமிழ் எழுதுனா அது கூட இல்லை இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அதுவும் போடும் ஸோ வி ஹவ் அலவுட் தமிழ் டு டெட்டீரியரேட் வி ஷுட் நாட் வி ஷுட் சீ த தமிழ் கிரேட்னஸ் யூ மஸ்ட் டெல் த பீப்பிள் ஹூ இஸ் டு டெல் த பீப்புள் அபவுட் ராஜராஜாக்குது பா யூ டோன்ட் வாண்ட் இட் எதை பற்றி சொல்கிறது இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் எப்படி பண்ணிருக்காங்க வேண்டும் ஆல் த வேர்ல்டு architect they come and amazed at structure, layout, conception. So, we want people to know our own culture. You can't close it up, not 1950 or 1950. It's a continuing process. Come for the part, 2008, and it will continue. It will not die out. Make it. But we need to say, tell us, tell the other people. Music, dance. See, I took Sundaramurthy Nayanar or a dance drama on Kota Idila, British musician. And the chief of Indian Southeast Asian and everybody was Dr.Nagaswamy. Yes, what happened? Don't sacrifice this under the name of modernity. It's a great tradition, great art. The world appreciates you. Tell them what you have. It is you, our concern to tell other people. It's not a closing down. If you do this here in the school, they will say it is anti-secular. There are two things. I don't want to mention all that. What is the dictionary meaning of secularism? Which is not related to any ritual or religion. So if you are going to have a secular country, nobody can have or talk about religion. But what we do is we use secularism as anti-Hinduism. One scripture, what it says? It says, Samatvam, Sarva Samatvam. That is the principle of Hindu culture. What is important is Sarva Samatvam. This we don't have it in our constitution. This was introduced only in 1976 by backdoor entry. It was not in the original. Respect everybody. Panditaha Samadarsinaha. Gita, Bhagavad Gita. Panditaha Samadarsinaha. Look at all people as equal. But they purposely people divided. And this is not required. This is not culture. This is not dignified life. We would like to see everybody given equal right. And one and how did we lose the knowledge in art, engineering and all? How did the entire India lose the knowledge of all these things? Yeah,
in just 6 centuries or 10 centuries? How did we lose all this knowledge? There's one thing that you should realize. We had a continuation of all this tradition, knowledge system, etc. By around 1780, the British age came here. And when they came here, they came as merchants. They were paying 50,000 British pounds as rent to Nizam. So they were paying rent and came as merchants. But in 2 years, everything changed. Arkad Nawab was under Nizam. He has to collect revenue and give it to Nizam. But he was not able to collect, because in the extreme south and so on, we had the people like Palaikaras, like Veerabandiya Kattabomman, Marudu brothers and so on. They were all independent. They were collecting revenue of themselves and they were ruling in that area. So Nawab was not able to collect revenue. He requested the British and said, please collect all this revenue for us. We'll give you the money. The British said, okay, fine, we'll do it. He brought gun. He brought cannon. And so these were all superior weapons with which they could win. They could capture all these Palaiputtukaras. And the next half an hour or 1 hour, all these chief of the Palaikaras were hanged. And now he came back, the British had come back, asked our Nawab of Arkad, give me money because I have gone and won. We are all white men. We are paid highly. What you give for your officer is not sufficient. I must have 10 times more for each of my officers. Nawab couldn't give anything. He didn't have. He says, you take all my property. Chengalpattu, Madras, Salem, Krishnapalli, all these places you take it as your own remodeling. British saw that this is the best time, instead of going and doing merchant work, capture this land and take all the revenue. So they took over. When they took over, they wanted to show there is nothing beyond, nothing behind them. And all these fellows are all slaves. They have written, you kindly read the book what they have written in 1780-81. You see, in all the, they say that Indians are all slaves. They have no manners, they have no idea, they have no documentation, they don't know anything. So we introduce everything. And so they wanted some people to be trained up to go to the villages and collect revenue for them. And so they introduced this system what we have all learned now. What was there before, they made a blackout of the whole thing and we lost all our knowledge, oriented, all things have afterward they realized, after 100 years they realized that unless you know that, you can't rule them, but it was too late. So they projected Lilith War, Wellesley, Warren Hastings, Clive, and so on. And today they say, why you are doing all that? What they did the same thing. We have lost it. It is because we became slaves, as they said. Now have you become free? And this is the thing that you have to decide. Thank you for the wonderful session, sir. So the TRF team will present a memento to Dr. Nagaswamy. I call upon Pranesh, Pradeep, Sai Ganesh, Aditya, and Deep Arun and all to come on to the stage, please.
great evening. Thank you all for coming. Actually, the program is planned for like more. We didn't know the three stars would use success. We knew there was a hot topic, but we didn't know the kind of crowd we would put on there. The reason why it was so much of crowd was Dr. Nagaswamy, sir. Sir, the expertise in the world, of course, we all know, because we have read a lot of his articles and all that. But I'm not sure if I'm a poser put on the old man, but I didn't remember. I almost had busy production around 80 calls. And it was actually very overwhelming. And for the same reason, we are actually hoping to have another session. This will be more detailed and we'll correct our mistakes, whatever has happened here, and we'll do a bigger concept. And as again, we'd like to thank sir. And TRF, the whole concept, what TRF was, it was based on a think tank. So we wanted to make sure that it was a more Indic concept, because we have a lot of other things in other countries, other states. But Tamil Nadu la another concept in there. So the studio, it was this idea, this seed. And whatever the success of it definitely goes to Surya. And again, I would like to thank you all for coming here. And more importantly, thank you, sir. Thank you for honoring us with your presence. So, this is such an important event. And going from now, at the second, he said yes. They really hear us like, yes, I'll do it. And our president said, no, this is not to glorify anyone. I am an archaeologist and I present the facts. This is what it is about. And sir, this is a huge honor for me to stand on stage with you, and thank you.